மேண்டோஸ் தீவிர புயல் தற்பொழுது சென்னைக்கு இன்று காலை 8:30 மணி அளவு பொறுத்தவரையில் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு சுமார் 260 கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு கிழக்கு வடகிழக்கில் சுமார் 180 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இரவு நாளை அதிகாலைக்கு இடைப்பட்ட நேரத்தில் புதுவைக்கும் ஸ்ரீஹரிகோட்டைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மாமல்லபுரத்தை ஒட்டி கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக அடுத்து வரும் 2 தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்ய அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும். கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனமழையும், தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. நாளை திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் முதல் மிக கனமழையும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் மற்றும் சென்னையில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. காற்றுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் வட தமிழக கடலோரப் பகுதிகளில் இன்று மதியம் முதல் மாலை வரையில் பலத்த காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 70 கிலோமீட்டர் வேகத்திலும், மாலை முதல் நாளை அதிகாலை வரையில் 65 முதல் 75 கிலோமீட்டர் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 85 கிலோமீட்டர் வேகத்திலும், பின்னர் நாளை காலை நேரத்தில் படிப்படியாக அதிகாலை முதல் 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு வேகத்திலும் குறைந்து நாளை மாலை 30 முதல் 40 50 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று மாலை துவங்கி நாளை அதிகாலை வரையில் பலத்த காற்றான மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில், சமயத்தில் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் 10ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். போஸ்ட் லேண்ட்ஃபால் அவுட்லுக் என்று சொல்லக்கூடிய புயல் கரையை கடந்த பிறகு ஆன நிலைக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் மாண்டோஸ் புயல் கரையை கடந்த பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதை கரையை கடந்த 3 மணி நேரத்தில் வலுவிழக்கக்கூடும். அதன் காரணமாக வட தமிழகத்தின் உள்பகுதிகள், ராயலசீமா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு கர்நாடக பகுதிகளில் 10ஆம் தேதி வரை கனமுதல் மிக கனமழை ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும்.